ஏப்ரல் 24, 2022 சுப கிருத்து வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி தேய்விரை நவமி. போன நவமி ஸ்ரீராம நவமி, இந்த நவமி ஸ்ரீராமபிரானை பற்றி நினைக்கிறது இன்னியுமே சிரேஷ்டத்தை கொடுக்கும். ஸ்ரீராம நவமி பண்ணாதவங்க வளர்த்து இந்த மாதத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய வெற்றி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நடக்கும். ராகு காலம் மாலை 4:30 இருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, சுபஹோரைகள் காலை 7:30 10 மணி வரை, பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்கள் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். மேஷராசி நண்பர்கள், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெம்பரவரி உத்தியோகங்களுக்கு பர்மனன்ட் ஆகும். பால், தயிர், வெண்ணெய் சார்ந்த உற்பத்தி ஆலைகளில் வேலை செய்யும் நபர்களுக்கு யோகமான காலகட்டம். அரசாங்கம், அரசு வங்கிகள் சார்ந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப யோகமான காலகட்டம். எல்லா வேலைகளுமே விரைந்து முடிப்பீங்க, செம்ம ஸ்பீடு, கட்டப்பு டப்பு டப்பு டப்புன்னு முடிப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி. ரிஷபராசி நண்பர்கள், பார்வதி தேவி வழிபாடு இன்றைதான் உங்களுக்கு பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. நிறைய பேர் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க, நிறைய படம் பார்க்க போவீங்க, இல்லை ஒரு ஜாலியாக ஒரு ஹோட்டலுக்கு போய் நண்பர்களோட உட்காந்து சாப்பிட்டு வருவீங்க. சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்கள், எப்படி சொல்கிறது, தேவையில்லாத சல்லாபங்கள் வரும். அதனால் ஒரு கன்ஃபியூஷன், நம்ம சொல்லாத விஷயத்த செய்யாத விஷயத்த மற்றவங்க செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் அத்தி ஜாகிரதையாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மகிஷாசுரர் வர்த்தினி அம்மன் வழிபாடு கனகசாரா சோஸ்திரம் கேட்டிங்கன்னா போதும். அங்கம் ஹரேஹே குலக பூஷணவாசி அப்படின்னு அம்மன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ண ஓட்டங்கள் வராது. தப்பான எண்ண ஓட்டங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, மற்றவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நிறைய பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான செயல் செய்ய போகிறீங்க, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல க்ரோத், நல்ல பணம் வரும். நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசை குளிர உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அபாரமான நாளாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள், உத்தியோக பிராப்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்றைய நாள் நடக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், பால் கம்பெனிகளில் வேலை கிடைக்கும், உணவு விடுதிகளில் வேலை கிடைக்கும், திடீர் பணம் வரவு வரலாம். இன்றைய நாள் யாருக்கோ ஒருத்தர் வாடகை விட்டிங்கன்னா அந்த வாடகை இன்றைய நாள் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவோம், கூட்டுறவு வங்கிகள், அதன் மூலியமா பணம் வரும். அத்தை மூலியமா மிக முக்கியமான நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு கலை உலகம் நாட்டம், கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டம். பாடல் ஆசிரியர்களுக்கு, நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடை வடிவமைப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கு. எல்லாத்துலேயும் வெற்றி, எதிலும் வெற்றி. குழந்தை பிராப்தம் நடைபெறும், பண வரவுகள் நன்னா இருக்கும், நல்ல புகழ் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நிகழ் மாறும். துலாம் ராசி நண்பர்கள், வீட்டில் தண்ணீர் சார்ந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ண போகிறீங்க. மோட்டர் மாற்றுவீங்க, இல்லை தண்ணி பைப் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் ஒரு மூத்த பெண் சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கும். அது உங்க காதுக்கு வரும். நீங்க மனசு ஒரு மாதிரி சங்கடப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா பிளானிங் திட்டமிடுதல்ங்கிறது டக்கு டக்குன்னு நடக்கும். செம்ம ஸ்பீட்ல போகும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விரைந்த பிரயாணம் உண்டு. கண்டிப்பாக எங்கேயாவது போவீங்க. முக்கியமான வேலையாக இருக்கும். உங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. வேலையிலே இருக்கலாம், வீட்லேயா இருக்கலாம். ஒரு வேலைக்காக போயிட்டு வர சொல்லுவீங்க. டக்குன்னு போயிட்டு வருவீங்க. மனசு அப்போ உங்களுக்கு குளிரும், சந்தோஷம் கொடுக்கும். ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்கள் இன்றைய நாள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். நல்ல வியாபார யுக்தி தெரியும் உங்களுக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமோகமாக ஒரு நாளாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பண உதவிகள், பண தேவைகள் ரெண்டும் பூர்த்தி ஆகக்கூடிய அபாரமான நாள். அருமையாக பேசுவீங்க. பேச்சுக்கெல்லாம் குறவே கிடையாது. அந்தளவுக்கு பேசுவீங்க. டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. வெற்றிகளை குவியக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள். மகர ராசி நண்பர்களுக்கு உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப ஏன்னா ஹை லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே கடந்த 2-3 நாளாக பார்த்துருக்கோங்க. இன்றைய நாள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விரைந்த சிந்தனை, அதை சார்ந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும். ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு வச்சு உங்களுக்கு அந்த பிராப்தம் வந்துடுது. டக்கு டக்குன்னு நடைபெறும். அபாரமான விஷயங்கள் ஈஸியாக நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள். கும்பராசி நண்பர்கள் பண தேவைகள் இருக்கும். அதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். நல்ல சுப வரையங்களும் ஏற்படும். இரவு நேரத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது உங்கள் நல்லதுக்காக நடக்கும். மீனராசி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாள். ஒரு டிவியில் வந்து காமனாக ஓடிடி தளங்களில் ஒரு ஜாமுன்னு ஒரு படம் பார்க்கணும் சொல்ல முடியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. வீட்டில் ஒரு மகிழ்வான விஷயம் நடக்கும். சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை நடக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த நாள் நீங்கள் நினைத்தபடி என்றாக எல்லாம் இல்லை நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்திருக்கிறேன். சர்வேஜனா சுகினோ வந்து சமஸ்த சன்மங்களா அன்னைக்கு வந்து திரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி.